ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான புதுமையான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு தோசைக்கல்லில் சப்பாத்தி வந்து சுட்டு எடுத்தாலோ, இல்லாட்டி தோசைக்கல் வந்து ஐ ஃபிலிமில் ரொம்ப நேரம் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகிட்டாலோ, தோசை வந்து நம்ம ஊற்றும் போது அது எடுக்கிறதுக்கு வரவே வராது. நல்லா தோசை வந்துட்டு கல்லில் அப்படியே ஒட்டிக்கும். அப்போ வந்துட்டு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நான் வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த தோசைக்கல்லில் சப்பாத்தி சுட்டெடுத்தேன். இப்போ வந்துட்டு தோசை ஊற்றுறேன். பாருங்கள், எடுக்கிறதுக்கு வரவே இல்லை. அப்படியே நல்லா ஒட்டியிருக்கு கல்லோட. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒட்டியிருக்கு. நம்ம வந்துட்டு சப்பாத்தி சுட்டு முடிச்சுட்டு அதில் வந்துட்டு தோசைக்கல்லில் வந்துட்டு என்ன தான் நம்ம எண்ணெய் தடவி வச்சாலும், சில டைம் வந்து தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி வராமல் இருக்கும். அதுக்கான டிப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நான் இந்த தோசையை வந்து ஃபுல்லாகவே எடுத்துடுறேன். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் வந்துட்டு தோசையை எடுத்துட்டேன். இப்போ இந்த தோசைக்கல்லில் ஒட்டியிருக்க தோசையும் வந்து கரண்டியால் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணுவோன்னா, பொதுவாக நல்லா தோசைக்கல்லை வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் வந்துட்டு எண்ணெய் விட்டு நல்லா தேய்ச்சி விடுவோம் தோசைக்கல்லில். அப்படி இல்லாட்டி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெங்காயம் வந்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி தோசைக்கல்லில் வதக்குவாங்க. அதுவும் இல்லாட்டி சில பேர் வந்து முட்டை தோசை வந்து போட்டு எடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணாலும் தோசை வந்து வரும். ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். நான் வந்துட்டு இன்றைக்கி செய்ய போகிற டிப்புக்கு வந்து அவ்வளோலாம் டைம் வேண்டாம். ஒரே நிமிஷத்தில் நம்ம இந்த தோசைக்கல்லில் சரி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து தோசைக்கல்லில் ஒட்டியிருந்த தோசையெல்லாம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போது ஒரு சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு கருப்பு புளியாக இருந்தாலும் சரி, வெள்ளை புளியாக இருந்தாலும் சரி எடுத்துக்கலாம். அது வந்து இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம புளி மடித்து வச்சுருக்க துணியை வந்து இந்த எண்ணெயை தொட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். தோசைக்கல்லில் மிடில்லேருந்து கார்னர் வரைக்கும் ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா தேய்ச்சி விடுங்க. எண்ணெய் வந்துட்டு எல்லா இடமும் படுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய புளியை வந்துட்டு அன்றைக்கி சமையல்லையே நீங்கள் சேர்த்துக்கலாம். வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி புளி துணியை வந்து நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றும் போதே பயன்படுத்தலாம். வெங்காயம் உருளைக்கிழங்கு வச்சு தேய்க்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி புளியை வச்சு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான்ஸ்டிக் தோசை தவால எப்படி தோசை வந்து ஒட்டாமல் வருதோ, அதே மாதிரி இந்த புளியை வச்சு நம்ம தேய்ச்சி தோசை ஊற்றும் போது இரும்பு தவாலையும் நான்ஸ்டிக்கியாக வரும். அதாவது தோசைக்கல்லில் ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு தோசை ஊற்றி காட்டுறேன் உங்களுக்கு. நார்மலாக எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன். தோசை நல்லா வெந்ததோ திருப்புறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வருது. இது வந்து ஃபஸ்ட் டைம் ஊற்றின தோசை தான். ஃபஸ்ட் டைம்லேயே நமக்கு இந்த அளவுக்கு ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம தோசைக்கல்லில் ஒட்டாமல் தோசை எப்படி சுடுறதுக்கான டிப் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.